Hi friends, welcome to Phenix Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செப்டம்பர் 24க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர் என்னன்னா, டெபுட்டி சீஃப் லேபர் கமிஷனர் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷனோட மீட்டிங்கை ஜெனீவாவில் அட்டன் பண்ணுறதுக்காக போகிறாரு. ஸோ இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் அப்படின்னா என்ன? இட் இஸ் அ ஒன்லி ட்ரைபார்ட்டைட் பாடி ஆஃப் த யுனைடெட் நேஷன். ட்ரைபார்ட்டைட் அப்படின்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒன்று இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனோ, அப்புறம் வந்துட்டு இல்லை கவர்மெண்ட் இல்லைன்னா நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான் இருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷனில் தான் வந்துட்டு ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் மோஸ்ட்லி இருக்கும். ஆனால் இங்கே வந்துட்டு த்ரீ டைப்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் இருக்காங்க. யார் யாரெல்லாம்னா, ஒரு கவர்மெண்ட், அப்புறம் வந்துட்டு எம்ப்ளாயர், அண்ட் தென் ஒர்க்கர். ஸோ இவங்க மூணு பேருமே இருக்கிறனால தான் இதை ட்ரைபார்ட்டியட் பாடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1919 ஆஃப்டர் த வேர்ல்டு வார் 1 இதை வந்துட்டு இம்மிடியேட்டாக ஆரம்பித்தாங்க. ஸோ பிகாஸ் லேபர்ஸுக்குன்னு ஒரு லா இருக்கணும், அவங்களுக்குன்னு சேஃப் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இது எங்கே ஆரம்பிக்கப்பட்டதுன்னா ஜெனீவா சுவிட்சர்லாண்டில் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ், இது அங்கே தான் வந்துட்டு இதோட ப்ரிமைசஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ரைபார்ட்டேட் மீட்டிங் எதுக்காக, இப்போ எதுக்காக அப்படின்னா, இந்தியன் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் தான் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்துட்டு ஒரு மாடல் லா மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா இதில் எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரீஸ் கவர்மெண்ட்ஸ் ஒர்க்கர்ஸ் அண்ட் எம்ப்ளாயர்ஸ் இருக்கிறதுனால, ஸோ இவங்க எல்லோரும் சேர்ந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் அண்டு ரெகுலேஷன்ஸ் வந்துட்டு லேபர்ஸுக்கு லேபர் லாவுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் எல்லா கண்ட்ரியும் அவங்கவுங்க கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு லேபர் லா க்ரியேட் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக வருஷம் இதை வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ரிவ்யூ பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் ஜெனீவாவில் இதை ரிவ்யூ பண்ணுறாங்க. இது செப்டம்பர் 23-27 வரைக்கும் நடக்குது. இதுக்கு இந்தியா சார்பாக யார் போகிறாங்கன்னா, டெபுட்டி சீஃப் லேபர் கமிஷனர் ஸ்ரீ வி முத்துமாணிக்கம் போகிறாரு. ஸோ இவர் சென்ட்ரல் ஜோனோட சீஃப் லேபர் கமிஷனர். அடுத்தது வெரி இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர், யுனைடெட் நேஷன் கிளைமேட் சமிட் 2019. இது நியூயார்க்கில் நடக்குது. ஸோ இந்த கிளைமேட் சமிட் பார்த்தீங்க அப்படின்னா கீ ஃபோக்கஸ் எதுக்காகனா பாரிஸ் அக்ரிமெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தான். இதுதான் இவங்களோட ப்ரைம் அண்ட் கீ ஃபோக்கஸ். ஸோ இது இந்த கிளைமேட் சமிட்டில் இந்த வருஷத்தோட அவுட்கம் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா, 9 போர்ட்ஃபோலியோஸாக எல்லாத்தையும் பிரிச்சுருக்காங்க. இந்த எனர்ஜியை வந்துட்டு க்ளீன் எனர்ஜியாக மாற்றுறதுக்கு, கார்பன் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் இவங்களோட மேஜர் பார்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாத்தையும் பேஸ் பண்ணி 9 போர்ட்ஃபோலியோஸ் இல்லைனா ட்ராக்ஸாக பிரிச்சுருக்காங்க. இந்த 9 போர்ட்ஃபோலியோஸையும் வந்துட்டு ஹெட் பண்ணுறதுக்கு 19 கண்ட்ரீஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கண்ட்ரீஸ் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட போர்ட்ஃபோலியோஸில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வர முடியும், இல்லை என்ன மாதிரி இம்பாக்ட் கொண்டு வர முடியுமோ அதை அவங்க லீட் பண்ணுவாங்க. ஸோ என்னென்ன போர்ட்ஃபோலியோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி டிரான்சிஷன் போர்ட்ஃபோலியோ, அப்புறம் இண்டஸ்ட்ரி டிரான்சிஷன், நேச்சர் பேஸ்டு சொல்யூஷன், சிட்டிஸ் அண்ட் லோக்கல் ஆக்ஷன், ரிசைலியன்ஸ், கிளைமேட் ஃபினான்ஸ், கார்பன் ப்ரைசிங், மிட்டிகேஷன், பப்ளிக் மொபிலைசேஷன், சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் டிரைவர்ஸ். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போர்ட்ஃபோலியோஸை 19 கண்ட்ரிஸ் ஹெட் பண்ணுறாங்க. இந்தியாவும் ஸ்வீடனும் சேர்ந்து இண்டஸ்ட்ரி டிரான்சிஷன் அப்படிங்கிற அந்த போர்ட்ஃபோலியோவை தலைமை தாங்குறாங்க. ஸோ லீட் பண்ண போகிறாங்க. அதுக்கு வந்துட்டு யார் சப்போர்ட் பண்ண போகிறாங்கன்னா, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அப்படிங்கிற இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் சப்போர்ட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன ஒவ்வொரு போர்ட்ஃபோலியோஸுக்கும் கண்ட்ரிஸ் வந்துட்டு லீட் பண்ணுவாங்க, கூட சப்போர்ட்டுக்கு ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம இந்தியா லீட் பண்ணுற போர்ட்ஃபோலியோவுக்கும் டபிள்யூஇஎஃப் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க, சப்போர்ட்டிங் ஆர்கனைசேஷனாக இருக்காங்க. ஸோ இந்த வேர்ல்டு கிளைமேட் சமிட் அப்படிங்கிறது வந்துட்டு எதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா, யுனைடெட் நேஷன் ஃப்ரேம் ஒர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற யூஎன்எஃப்சிசி அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் கீழே வருது. யூஎன்எஃப்சிசியோட COP25 இந்த வருஷம் டிசம்பரில் சாண்டியாகோ சிலேயில் வந்துட்டு நடக்க போகுது. ஸோ ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்போடு நடக்கக்கூடிய ஒரு மீட்டிங். ஸோ இதுலேயும் பாரிஸ் அக்ரிமெண்ட்டை பற்றி, இல்லை அதில் வந்துட்டு அதோட இம்ப்ளிமெண்டேஷனை பற்றியும், அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ப்ராக்ரெஸ் பண்ண முடியுங்கிறத பற்றியும் தான் பேச போகிறாங்க. ஸோ இந்த சமிட்டும் இந்த கிளைமேட் ஆக்ஷன் சமிட் எஸ்பெஷலி ஜஸ்ட் ஃபோக்கஸ் டு த பாரிஸ் அக்ரிமெண்ட்டை எப்படி நடைமுறைப்படுத்துறது, இதுக்கு தான் இந்த கிளைமேட் ஆக்ஷன் சமிட். இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மீட்டிங் 2018 கலிஃபோர்னியாவில் நடந்துச்சு. இப்போ 2019 செகண்ட் மீட்டிங் நடக்குது. அடுத்தது இந்தியாவும் யுனைடெட் ஸ்டேட்ஸும் சேர்ந்து ஃபஸ்ட் ட்ரை சர்வீஸ் எக்ஸசைஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கு பேர் டைகர் ட்ரைம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. டைகர் ட்ரைம்ப் எக்ஸசைஸ் வந்துட்டு விசாகப்பட்டினம் அண்ட் காக்கிநாடா ஆந்திர பிரதேஷில் நடக்குது. ஸோ இது எப்போ ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நவம்பர் 2019 ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்தியா இது மாதிரி 3 ஆர்ம்டு ஃபோர்ஸஸையும் சேர்த்து ஒரு ட்ரை சர்வீஸ் எக்ஸசைஸ் ரஷ்யா கூட மட்டும்தான் பண்ணியிருக்கு. அது பேர் என்ன அப்படின்னா, இந்திரா வார் கேம்ஸ் அப்படிங்கிறது தான் அதோட பேர். ISRO வந்துட்டு ப்ராஜெக்ட் நேத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட்
லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்துட்டு சிம்பிளாக சொல்லணும்னா, இட் இஸ் அன் வார்னிங் சிஸ்டம். எதுக்கு வார்னிங் சிஸ்டம்னா, நம்மளோட ஸ்பேஸில் இருக்கக்கூடிய இந்தியன் சேட்டலைட்ஸை அட்டாக் பண்ணக்கூடிய டெப்ரிஸ் இல்லைனா வேறு ஏதாவது ஹசார்ட்ஸோ மிசைல்ஸோ வந்துட்டு அதை அட்டாக் பண்ண போகுதுன்னா, அதுக்கு முன்னாடியே கிரவுண்டில் இருக்கக்கூடிய நம்மளோட சைட்டுக்கு நம்மளோட கனெக்ஷனுக்கு வந்துட்டு ஏர்லி வார்னிங் சிஸ்டம் மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏர்லி வார்னிங் சிஸ்டத்தினால நம்மளால் முன்னாடியே வந்துட்டு நமக்கு வரக்கூடிய ஆபத்து என்னங்கிறத கிளியர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு இந்த ப்ராஜெக்ட் நேத்ராவை லான்ச் பண்ணியிருக்காங்க. நேத்ரா அப்படிங்கிறது நெட்ஒர்க் ஃபார் ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங் அண்ட் அனலைசிஸ். அடுத்தது யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் மிஸ்டர் டாக்டர் ஹர்ஷவர்தன் ரெண்டு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணியிருக்காரு. எதுக்காக அப்படின்னா, டு டேக்கிள் மெனான்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் டிசீஸ் இன் நியூ பார்ன்ஸ். புது குழந்தை பிறக்க போகிற பிறந்த குழந்தை மேலே ஜெனட்டிக் டிசீசஸ் பாஸ் ஆகுறதுனால அவங்களுக்கு ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தடுக்கிறதுக்காக ரெண்டு இனிஷியேட்டிவ் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காரு. அதில் முக்கியமான இனிஷியேட்டிவ் என்னென்னா, UMMID, ஸோ யூனிக் மெத்தட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் இன்ஹெரிட்டட் டிசார்டர் இனிஷியேட்டிவ். ஸோ இந்த இனிஷியேட்டிவ்க்கு வந்துட்டு எது ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னா, இந்த நேஷனல் இன்ஹெரிட்டன் டிசீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் நிடான்னு சொல்லக்கூடியது, இது என்ன அப்படின்னா, டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் சென்டர்ஸ் கிரியேட் பண்ணி இந்த ஜெனட்டிக் டிஸார்டரை வந்துட்டு இந்த UMMID அப்படிங்கிற மெத்தட் மூலமாக கிளியர் பண்ணுறது தான். ஸோ இந்த இனிஷியேட்டிவ்னால என்ன நடக்கும் அப்படின்னா, ஜெனட்டிக் டிஸார்டர்ஸை வந்துட்டு அந்த டிசீஸை வந்துட்டு எராடிகேட் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் டூ காஸ்ட்லி. ஸோ எல்லா மக்களாலேயும் அணுக முடியாது. ஸோ இருந்தாலும் அது எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த UMMIDங்கிற அந்த இனிஷியேட்டிவை கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்கு. ஸோ நிதான் கேந்திராஸ் வந்துட்டு UMMID அப்படிங்கிற அந்த ஸ்கீம் கீழே தான் வந்துட்டு எல்லா இடத்துலையும் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அடுத்தது பார்சிலானா ஸ்ட்ரைக்கர் அண்ட் அர்ஜென்டினா ஸ்ட்ரைக்கர் மிஸ்டர் லயனல் மெஸ்ஸிக்கு வந்துட்டு ஃபீஃபாஸ் மென்ஸ் பிளேயர் ஆஃப் த இயர் அவார்டு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி உமன்ஸ் பிளேயர் ஆஃப் த இயர் அவார்டு வந்துட்டு மேகன் ரப்பானி அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க யூஎஸ்எஸ் சேர்ந்தவங்க. நெக்ஸ்ட்டு இந்தியன் ஷட்லர் மால்விகா பன்சார்டு, அவங்க வந்துட்டு மால்தீவ்ஸ் இன்டர்நேஷ்னல் ஃபியூச்சர் சீரியஸ் வந்துட்டு மால்தீவ்ஸில் நடந்துச்சு, அந்த பேட்மிண்டன் டோர்னமெண்ட்டை வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க. இவங்க மியான்மரை சேர்ந்த தேட் டார் துசார் அப்படிங்கிறவங்கள டிஃபீட் பண்ணி இந்த சீரியஸை வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட் கரோலினா மேரின், தாய்வானை சேர்ந்த தாய் ஜூ யிங் அப்படிங்கிறவங்கள உமன்ஸ் பேட்மிண்டன் சிங்கிள்ஸ் சைனா ஓப்பன் டைட்டிலில் ஃபைனல்ஸில் தோக்கடிச்சு வின் பண்ணியிருக்காங்க. கேரலினா மேரின் வந்துட்டு இதுக்கு முன்னாடி 8 மந்த்ஸ் வந்துட்டு இன்ஜுரி காரணமாக விளையாடவே இல்லை. ஸோ இப்போ தான் அவங்க வந்துட்டு கம்பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்த உடனே சைனா ஓப்பன் டைட்டில் வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ.